வள்ளுவன் கொள்ளை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். ஆற்றமிகு அறிவுமிகு என் இதயம் கவர்ந்த அருமை மிகு மாணவ செல்வங்களே, பெற்றோர்களுடைய எண்ணங்களை அவாக்களை உணர்வுகளை உண்மையாக்க துடித்து கொண்டிருக்கின்ற எனது அருமை தங்கங்களே, சிங்கங்களே, இன்றைய தினத்திலே நாம் யூனிட் நம்பர் 3 ஃபினிஷ் பண்ண போகிறோம். த லாஸ்ட் த சப்ளிமெண்ட்ரி ரீடர்ஸ் தட் ஸ்டோரி நேம் இஸ் த ஸ்டோரி ஆஃப் முலான் த ஸ்டோரி ஆஃப் முலான் அதாவது இந்த கதை வந்து பேட்ரியாட்டிசத்தில் பெண்களுடைய பங்கு என்ன என்ற கருத்தை மிக அழகாக தெளிவாக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு சைனீஸ் நாட்டினுடைய கதை. சைனீஸ் மக்களை ஆளுகின்றவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. சைனீஸ் நாட்டினுடைய மக்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் சுறுசுறுப்பானவர்கள். ஒரு காலத்தில் சொல்வார்கள், ஜப்பான் நாட்டு மக்கள் தான் மிகவும் எறும்பு போன்றவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் சைனீஸ் நாட்டு மக்கள் தன்னுடைய உடல் உறுதியாகட்டும் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் இதெல்லாம் நல்லா செய்திருப்பாங்க. அவங்களுடைய முன்னேற்றங்கள் உலக நாடுகளில் மிக அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு, வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்கணும் அவங்க, ஆனால் போகலை, வளமுள்ள நாடாக இருந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்களுடைய உழைப்பு. அப்போ நாம் ஏன் உழைப்பு தரல, அவங்க ஏன் உழைப்பு தராங்க அப்படின்னா, நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, அந்த நாடு கம்யூனிச நாடு, சில விஷயங்களை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டுக்கோப்புகள் அங்கே நிறைய உண்டு. ஆனால் நம்ம நாட்டில் சுதந்திர நாடு, சுகமாக இருக்கணும்னு மக்கள் நினைக்கிற நாடு, பணம் எப்படி கிடைக்குதுன்றதை பற்றியே கவலைப்பட மாட்டான். நம்மை ஆள்வோருக்கு கூட தேர்தலிலே பணம் கொடுத்தா யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிப்பார்கள். அந்த மாதிரி நிலை இருப்பதனால்தான் நாம் இன்னும் வளராமல் இருக்கிறோம். ஓகே, நாம் பாடத்துக்கு வரப்போகிறோம். ரொம்ப அற்புதமான பாடம் இது, ஃபஸ்ட் கிளாஸான பாடம் இது. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய இந்த யூனிட்டு ஃபுல்லாக பெண்ணினுடைய பெருமை பற்றியே சொல்லி கொண்டிருக்கிற பாடம் பார்க்கலாம். திஸ் இஸ் த கிளாசிக் ஸ்டோரி. வாட் இஸ் மீன் டு கிளாசிக்? கிளாசிக் மீன்ஸ் த வண்டர்ஃபுல் நைஸ், மிகச்சிறந்த. த கிளாசிக் ஸ்டோரி ஆஃப் முலன், முள்ளன் என்பவளை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு கதை. பேஸ்ட் ஆன், இந்த கதையானது அடிப்படை, பேஸ்ட் ஆன் எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, த லெஜண்ட் ஆஃப் த ஹூ முளன், ஹூ முளன் என்பவருடைய இதிகாசத்தை அடிப்படையாக வைத்திருக்கிற ஒரு கதை. லெஜண்ட், லெஜண்ட்னா என்ன சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற, ஹீஸ் அ லெஜண்ட் அப்படின்னு சொல்லி கூட சொல்வார்கள். ஏ லெஜண்ட் இஸ் த இஸ் எ ஸ்டோரி. லெஜண்ட்னா என்ன கண்ணு? அது ஒரு கதை. ஃப்ரம் லாங் ஏகோ, நீண்ட நாட்களாக ஒரு கதை இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த கதைக்கு பேர் லெஜண்ட். ஸோ இதிகாசம் சொல்லுவாங்க. நமக்கு ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி. தட் இஸ் பிலீவ்டு, அந்த அது தட் இஸ் பிலீவ்டு, நம்பப்பட்டது, டு பி ட்ரூ, அதான் லெஜண்டினுடைய பெரும். அது உண்மை என்று நம்பப்பட்டது. ராமாயணம் உண்மை என்று நம்பப்படுகிறது, மகாபாரதம் உண்மை என்று நம்பப்படுகிறது, அதை போல அது. அண்ட் மோஸ்ட்லி ட்ரூ, பெரும்பாலும் அது உண்மையாகவே இருக்கும். கதையாகவும் இருக்க வேண்டும், அது உண்மையாகவும் இருக்க வேண்டும், அதைத்தான் இதிகாசம் என்று சொல்கிறோம். தட் இஸ் லெஜண்ட். இது இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முன்னுரை. ஓகே, பாடத்துக்கு நாம் போகலாமா?
Shall we move to the lesson? Okay, Raja. See the page number 88. Parakane. Many years ago. நிறைய வருடங்களுக்கு எகோ என்றால் முன்னாலே நிறைய வருடங்களுக்கு முன்னாலே சைனா வாஸ் சைனா இருந்தது த வர்ப் வாஸ் இன் த மிடில் ஆஃப் கிரேட் வார் ஒரு நடு பகுதி காலம் இன் த மிடில் ஆஃப் கிரேட் வார் ஒரு போர்னுடைய மத்தியில் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குது அட் சென்ட்ரல் பாயிண்ட் த மிடில் ஆஃப் த வார் ஒரு போர்னுடைய மத்திய காலத்துக்கு வந்திருந்தது சைனா போரில் இருந்துட்டு அதான் விஷயம் அப்போ த எம்பரர் எம்பரர் மீன்ஸ் கிங் பேரரசர் கிங்ஸ் ஆஃப் கிங் எம்பரர் செட் அவர் சொல்கிறார் தட் ஒன் மேன் ஃப்ரம் ஈச் சைனீஸ் ஃபேமிலி ஒரு மனிதன் சைனீஸினுடைய குடும்பத்திலிருந்து ஈச் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக யாராவது ஒருத்தர் நிச்சயமா மஸ்ட் லீவ் இஸ் ஃபேமிலி அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே வரணும் எதுக்காக டு ஜாயின் சேருவதற்கு எங்கே சேர்வதற்கு அன் ஆர்மி தட் மீன்ஸ் மிலிட்ரி ஒரு குடும்பத்துக்கு வரவங்க ஒருத்தவங்க மிலிட்ரியில் சேரணும் அப்படின்னு எம்பரர் வந்து செட் சொல்றார் த எம்பரர் ஆர்டர் ஓகே முள்ளன் நம்ம ஹீரோயின் த டீனேஜ் கேர்ள் அவள் டீனேஜ் கேர்ள் எனக்குன்னு 13 19 வரலும் டீன இருக்கிற வயசுள்ள யாராக இருந்தாலும் டீனேஜ்னு சொல்லுவோம் த டீனேஜ் கேர்ள் அவளை பற்றி என்னென்னு விளக்கம் தராங்க ஒரு சின்ன ரிலேட்டிவ் கிளாஸில் ஹூ லிவ்டு இன் ஏ ஃபார் அவே வில்லேஜ் ஆஃப் சைனா சைனாவில் ரொம்ப தூரத்து கிராமத்தில் வசித்து வருகின்ற டீனேஜ் கேர்ள் தான் இருக்கிற இந்த முளன் இருக்கிற முளன் என்ன செய்கிறாங்க ஹியர்டு கேட்டாங்க இந்த செய்தியை கேட்க ஹியர்டு த நியூஸ் எந்த செய்தியை எம்பரர் சொன்ன செய்திய வென் ஷி வாஸ் அவுட் சைட் அவ வெளியில இருந்தபோது வென் ஷி அவள் வெளியில் இருந்த போது வெளியில் இருந்தபோது அப்ப வெளியில இருந்தா என்ன செஞ்சிட்டு இருந்தா வாஷிங் கிளாத்ஸ் துணிகளை வெளியிலே இருந்து துவைத்து கொண்டிருந்த பொழுது இந்த செய்தியை கேள்விப்பட்டார் ஓகேவா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருக்கேன் அடுத்த விஷயத்துக்கு போவோம் இப்போ முளன் ரேன் இன் டு த ஹவுஸ் வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடிறான் முளன் ரேன் இன் டு உள்ளாக அவர்கள் வீட்டு இன் டு த ஹவுஸ் வீட்டுக்குள்ளே வரான் அவர் ஃபாதர் அவளுடைய அப்பா வாஸ் சிட்டிங் இன் நியர் சேர் அவங்க அப்பா வாஸ் சிட்டிங் உட்காந்து கொண்டிருந்தார் இன்னைய சேர் சேரில் உட்காந்து கொண்டிருந்தார் புரியுதா ராஜா ஓகே அடுத்து கர்விங் கர்விங்னு செதுக்கிறது கர்விங் எ பீஸ் ஆஃப் உட்டு ஒரு சின்ன மரத்துண்டை உட்டு என்ன செஞ்சிருந்தார் செதுக்கியிருந்தார் மரத்தை செதுக்கியிருந்தார் ஃபாதர் ஷீ ஷெட் அப்பா அப்படின்னு கேட்க கூப்பிடுறா முளன் ஷீ ஷெட் டிட் யூ ஹியர் கேள்விப்பட்டீங்களா டிட் யூ ஹியர் கேட்டீங்களா டிட் யூ ஹியர் வாட் எம்பரர் சேஸ் எம்பரர் என்ன சொல்கிறார் கேட்டீங்களா ஈச் ஃபேமிலி மஸ்ட் டூ ஒவ்வொரு குடும்பமும் கண்டிப்பாக செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் யாராவது ஒருத்தவங்க அந்த ஃபேமிலிருந்து அனுப்பணும் இதான் விஷயம் நெக்ஸ்ட் பேராக போகலாம் எஸ் செட்டிகர் ஓல்டு ஃபாதர் அந்த வயதான தந்தை சொல்றாரு எஸ் ஆமாம் ஐ ஹியர்டு அபவுட் இட் நானும் அதை பற்றி கேட்டேன் இன் டவுன் எங்கே கேட்டேன் டவுனில் கேள்விப்பட்டேன் டவுனுக்கு போயிருப்பார் அதை கேட்டார் வெல் ஐ மே ஆஸ் வெல் நான் நல்லா
ஐ மே ஆஸ் வெல் கோ பேக்கப் நான் அங்கே போகணும் பேக்கப் போகிறது நல்லது ஹீ புட் டவுன் ஹீஸ் கர்வி நான் என்னுடைய அவருடைய கர்விங்கன்னா செதுக்கின ஒரு பொருளை கீழே வச்சுட்டு நான் போய் தான் ஆகணும் பேக்கப் பண்ணி ஆகணும் பேக்கப் மீன்ஸ் ரெடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு ஸ்டுட் அப் அண்ட் வாக்குடு வெரி ஸ்லோலி டு ஹிஸ் ரூம் அவர் ரூமில் மெதுவாக நடந்து போகிறார் இவர் மிலிட்ரிக்கு போகிறார் தட் ஏஜ்டு மேன் ஓகே அடுத்த பேராக போனார் வெயிட் சரி மல்லன் வெயிட் பண்ணுங்க ஃபாதர் யூ ஹாவ் நாட் பீன் வெல் நீங்கள் ஹாவ் பீன் இருக்கிறது நாட் பீன் இருக்கவில்லை வெல் நீங்கள் நன்றாக இருக்கவில்லை இஃப் ஐ மே சே சோ நான் ஒன்று சொல்கிறேன் யூ அட் ஏஜ் யுவர் ஏஜ் உங்களுடைய ஏஜ் மஸ்ட் கீப் யூ மஸ்ட் யூ கீப் அப் நீங்கள் இங்கே இருந்துக்கணும் வித் ஆல் தோஸ் யங் மேன் அங்கே நீங்கள் யாராவது ஒரு யங் மேனை நீங்கள் கீப் அப் பண்ணி இருந்திருக்கணும் வாட் எல்ஸ் கேன் பி டன் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் செட் ஹியர் ஃபாதர் அவங்க பசர் வாட் எல்ஸ் கேன் பி டன் செய்யப்பட முடியும் பேசி வேற என்ன செய்ய முடியும் அதுதான் எல்ஸ் என்ற வார்த்தை வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் செட் ஹியர் ஃபாதர் அவங்க அப்பா சொல்றாரு யுவர் பிரதர் இஸ் சைல்டு உன் பிரதருக்கான அவன் ரொம்ப சின்ன குழந்தை சைல்டு ஹீ கெனாட் கோ அவனால் போக முடியாது அப்போ முலன் சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் தட்ஸ் ட்ரூ உண்மைதான் செட்டு மல்லன் ஹீ இஸ் டூ லிட்டில் அவர் ரொம்ப சின்னவன் பட்டு ஐ ஹேவ் அன் ஐடியா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஐ ஹேவ் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் She poured her father cup of tea and handed it to him. அவர் poured a cup of tea. Cup of tea poured ஊத்தனா அவங்க அப்பாவுக்காக handed it to him. அவங்கிட்ட அதை கொடுத்தாப்புல. Father, have some tea. தா இது இம்பர்டிஷனஸ் டீ வச்சுக்கோங்க ப்ளீஸ் சிட்டு ஃபார் எ மினிட் ஒரு நிமிஷம் இங்கே உட்காந்துருங்க ஐ வில் பி பேக் நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு வெரி வெல் டியர் செட் த ஃபாதர் அவங்க அப்பா சார் வெரி குட் இருக்க ராஜா அப்படின்னு முலன் வென்ட் இன்டு ஹர் ரூம் முலன் அவளுடைய ரூமுக்கு போகிறான் வித் ஹர் ஸ்வாடு கத்தியுடன் அந்த கட் ஆஃப் ஹர் லாங் பிளாக் ஹேர் அவருடைய நீண்ட கருப்பான முடிகளை வெட்டி விடுகிறார் ஷீ புட்டான் ஹர் ஃபாதர் ரோப் அவள் புட்டான் என்றால் ஓர் அணிந்து கொள்கிறாள் ஹர் ஃபாதர் ரோப் அவங்க அப்பாவினுடைய ரோப் மீன்ஸ் நீண்ட ஒரு ஆடை அந்த ஆடையை போட்டுக்கிட்டான் கோயிங் பேக் டு ஹர் ஃபாதர் அவங்க அப்பா கிட்ட போகிறார் முலன் செட்டு முலன் சொல்கிறாப்புல லுக் அட் மீ என்னை பாருங்க ஐ ஆம் யுவர் சன் நவ் இப்போ நான் உன்னுடைய மகன் ஐ வில் கோ இன் யுவர் பிளேஸ் ஓ இடத்துல நான் போக விரும்புகிறேன் ஐ வில் டூ மை பார்ட் ஃபார் சைனா ஐ வில் டூ நான் செய்வேன் மை பார்ட் என்னுடைய பங்குக்கு நான் செய்வேன் ஃபார் சைனா சைனாவுக்காக என்னுடைய பங்குக்கு நான் அதான் செய்யணும் ஸோ ஐ ஸ்டார்டட் டிஸ்டியூஸ் வித் ஏ மேல் ட்ரெஸ் ஓகே நோ மை டாட்டர் வேணாம் செட் ஓல்டு ஃபாதர் யூ கான்ட் டூ திஸ் இதை உன்னால் செய்ய முடியாது யூ கான்ட் டூ திஸ் நோ மை டாட்டர்
said the old man சொல்றாரு you can't do this இத உன்னால செய்ய முடியாது அப்படி சொல்றாரு then next அடுத்த பக்கத்துக்கு வாங்க father listen please அப்பா சொல்றத கேளுங்க தயவு செய்து கேளுங்க செட் முடன் சொல்றாங்க for years you trained me பல வருஷங்களாக for years you trained me எனக்கு பயிற்சி அளித்திருக்கீங்க in kung fu பார்க்கலாம் சைனீஸ் பாட ஃபுல்லா இந்த kung fu fight exercise இது மட்டுமே நிரந்தரமா நிறைய பாடம் இருக்கு அந்த kung fu பயிற்சி சின்ன குழந்தை இருந்தா உங்களுக்கு kung fu பயிற்சி கொடுப்பாங்க நீங்க கொடுத்திருக்கீங்க you showed me எனக்கு காட்டுனீங்க நீங்க how to use a sword கத்தி எப்படி பயன்படுத்துறதுன்னு காட்டுனீங்க முலன் swing sword back and forth with might என்ன செய்றா முலன் என்ன செய்றா சுங்கன வீசற swing 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 the sword கத்தியே வீசறா back and front forth முன்னாடி பின்னாடி கத்தியே சுத்துறா வித் மைட் மிக பெரிய அளவுல வேகமா சுத்தி காட்டுறா ஓகே ஒன்லி சோ தட் யூ குட் ஸ்டே சோ தட் யூ குட் ஸ்டே சேஃப் செட் யுவர் ஃபாதர் அவங்க அப்பா சார் சரி நீ வந்து பத்திரமா தங்கணும் இருக்கணும் அப்படிங்கிற ஐ நெவர் மீன் டு ஃபார் யூ டு கோ டு வார் நான் நீ வார்க்கு போவேன்னு நினைக்கல அதுமாரி அர்த்தம் இல்லை நெவர் மீன்ட்டுனா கருதலைன்னு அர்த்தம் தத்துல யூ கோ டு வார் வார்க்கு போகணும்னு இஃப் தே ஃபைண்ட் அவுட் யூ அவர்கள் உன்னை ஃபைண்ட் அவுட் யூ கண்டுபிடித்து விட்டால் டிஸ்கவர் கண்டுபிடித்து விட்டால் யூ ஆர் எ உமன் நீ ஒரு பெண் என்பதை அவர் கண்டுபிடித்து விட்டால் யூ நோ உனக்கு தெரியும் ஆசல் உனக்கு நன்றாகவே தெரியும் ஆசல் ஐ டூ தட் யூ வில் டை நீ யூ வில் டை நீ இறக்க வேண்டியதாயிடும் என்னை போல இந்த இடத்துல யூ நோ ஆஸ் வெல் அஸ் ஐ டூ எனக்கு தெரிஞ்சது போல உனக்கும் தெரியும் நீ தான் ரெண்டு பேருமே நீ நீ என்ன செய்ய வேண்டியதா சார் ரெண்டு பேரும் இல்லை யூ வில் டை உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீ சாக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே நோ ஒன் வில் ஃபைண்ட் அவுட் ஃபாதர் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஃபாதர் செட் முலன் அண்ட் பிக்கட் அப் யர் ஸ்வாட் கத்தியை தூக்கிட்டு போகிறான் முலன் செட் ஃபாதர் ஃபாதர் முலன் அப்படின்னு கூப்பிட்றான் ஹீ ட்ரைடு டு கெட் அப் பட் ஹேட் டு ஹோல்ட் ஆன் ஹிஸ் சேர் அவர் ட்ரைடு டு கெட் அப் எழுந்திருக்க நினைக்கிறார் பட் ஹேட் டு ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் சேர் அந்த சேர்லேயே ஹோல்ட் ஆன் நிறுத்தது ஸ்டாப்டு நிறுத்தப்பட்டு விடுகிறார் தென் புலன் செட்டு த ஃபாதர் ஃபாதர் சொல்றாரு he tried to get up but had to hold on to his chair avare chair vittu elundrika moochi pandraare ana ange irunga nu tharthittu chair la irukkuthili vittura the doctor kissed him goodbye goodbye solli oru mutham kodukra i love you father நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன் ஃபாதர் செட் ஷீ ஷெட் அவ சொல்கிறான் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க டேக் கேர் ஆஃப் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு நாம் எப்படி சொல்லணும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் நீங்களே ஜாக்கிரதையாக இருங்க டெல் மை பிரதர் என் பிரதர்கிட்ட சொல்லுங்கள் பிரதர் அங்கே இல்லை ஐ செட் குட் பை நான் குட் பை சொல்லிட்டேன்னு சொல்லுங்கள் அவ்வளோ அவசரம் கிளம்புறான் தம்பி வாட்டும் கூட்டு சொல்லிட்டு போகலான்ற கூட கிடையாது இல்லையாக்குன்னு ஷே கிளைம்ப்ட் ஆன் த ஃபேமிலி ஹார்ஸ் அவள் எகிரி குதிக்கிறா என் ஃபேமிலி ஹார்ஸ் அவளுடைய வீட்டு குதிரை மேலே எகிரி குச்சி உக்காந்துக்கிறா அண்ட் ஆஃப் அந்த இடத்துக்கு விட்டு கிளம்புறா ஷீ வெண்ட் டு ஜாயின் எம்பரஸ் ஆர்மி ஆர்மியில் போய் சேருவதற்காக அவள் புறப்படுகிறாள்
அடுத்தது இந்த ஆர்மி ஆர்மியில் இந்த ஆர்மி முளன் புரூடு நிரூபிக்கிறாள் டு பி எ பிரேவ் சோல்ஜர் அவள் ஒரு தைரியமான சோல்ஜராக இருப்பதை முளன் நிரூபிக்கிறார் இன் டைம் அந்த நேரத்தில் இன் டைம் அந்த நேரத்துக்குள்ளே ஷி வாஸ் புட் இன் சேஞ்ச் சார்ஜ் ஆஃப் த அதர் சோல்ஜர் உடனடியாக இன் டைம் அந்த டைம்லேயே ஷி வாஸ் புட் இன் அமர்த்தப்படுகிறாள் சார்ஜ் ஆஃப் அதர் சோல்ஜர்ஸ் இன்னொரு சோல்ஜருக்கு பதிலாக இவ அமர்த்தப்படுகிறார் ஹர் பேட்டில்ஸ் வென் டு சோவெல் அவருடைய போர் நன்றாக சென்றது நன்றாக போர் புரிஞ்சான்னு அர்த்தம் தட் இஸ் ஷீ வாஸ் புட் த இன் சார்ஜ் ஆஃப் மோர் சோல்ஜர்ஸ் நிறைய சோல்ஜருடைய சார்ஜ் அவளுக்கு கொடுக்கப்படுது அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஹர் பேட்டில்ஸ் கெப்ட் ஆன் கோயிங் வெல் அவருடைய போரானது பேட்டில்ஸ் போர்க்களமானது கெப்ட் ஆன் கோயிங் ஆன் நன்றாக சென்று கொண்டது கெப்ட் ஆன் கோயிங் ஆன் நன்றாக சென்று கொண்டிருந்தது வெல் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் சில வருடத்துக்கு பிறகு முளனுக்கு வாஸ் கிவன் கொடுக்கப்பட்டது த டாப் ஜாப் ஒரு பெரிய உயர்ந்த வேலை கொடுக்கப்பட்டது ஷீ வுட் பி ஜென்ரல் அவர் ஒரு ஜென்ரல் ஆயிட்டா ஆஃப் என்டையர் ஆர்மி அந்த ஆர்மி முழுவதுக்கும் ஒரு ஜென்ரல் ஆயிட்டா நாட் லாங் ஆஃப்டர் தட் ரொம்ப நாள் ஆயில்ல நாட் லாங் ஆஃப்டர் அதுக்கு பிறகு எ வெரி பேட் ஃபீவர் ஷப்டு த்ரோ த ஆர்மி அப்போ ஒரு பயங்கரமான இங்கே பாருங்க சைனானாலே பிரச்சனை தான் படுறது இங்கே கொரோனா வந்த மாதிரியே அங்கேயும் வந்தது எப்பயும் அவனுக்கு பிரச்சனை இது மாதிரி அனுபவிச்சு தான் இருக்கானுங்க எ வெரி பேடு ஃபீவர் பயங்கரமான மோசமான ஜுரமானது ஷப்டு த்ரோ ஸ்வீப் ஷப்டு ஸோ பெருக்கிச்சுன்னா சுத்தமாக காலி பண்ணிச்சுன்னு அர்த்தம் த ஆர்மி எல்லாரையும் பெருக்கிறது எல்லாருக்கும் அட்டாக் ஆகிடுதுன்னு அர்த்தம் இந்த ஒரு இடியம்ஸை நல்லா புரிஞ்சிங்க ஓகே மெனி சோல்ஜர்ஸ் நிறைய சோல்ஜர்ஸ் வேர் சிக் நோய்வாய்ப்பட்டார்கள் அண்ட் முளன் த ஜென்ரல் ஆஃப் த ஆர்மி அந்த ஆர்மியினுடைய ஜென்ரலாக இருக்கிற முளனும் பிகேம் சிக் டூ அவங்களும் கூட டூன்னா கூட அவங்களும் கூட நோய்வாய்ப்பட்டுட்டாங்க ஓகே வன் த டாக்டர் கேம் அவுட் ஆஃப் த முலன்ஸ் டென்ட் டாக்டர் வந்து செக்கப் பண்ண வருவாங்க த டாக்டர் கேம் அவுட் ஆஃப் முலன்ஸ் டென்ட் முலன்ஸ் டென்ட்லேருந்து வராங்க ஹி நியூ த ட்ரூத் அவர் உண்மையை தெரிந்து கொண்டார் என்ன உண்மையை அவள் பெண் தான் என்பது அப்பொழுது தான் தெரிகிறது அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி என்ன நடக்கிறது என்ன ஆகுகிறது என்பதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் அருமை மாணவ செல்வங்களே உனக்கு முதலே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த ஆன்லைன் வகுப்பு என்பது ஒரு அருமையான வாய்ப்பு வகுப்பறையிலே நீங்கள் ஒரு முறை மட்டும்தான் பாடத்தை கேட்க முடியும் நீங்கள் எத்தனை தடவை விரும்புகிறீர்களோ ஆர்வமுள்ள மாணவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் இதை பற்றிய கவலைப்படாமல் நிறைய மாணவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கேள்வி வரும்போது மிக வருத்தமாக இருக்கிறது உங்களுடைய தந்தையும் உங்களுடைய தாயும் எங்களிடத்தை வந்து அழுகிறார்கள் என் பிள்ளை பாடங்களை கவனிக்க மாட்டேன்றான் எடுத்து பார்க்க மாட்டேன்றான் அப்படின்னு இந்த வேதனையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் உணர மாட்டீங்க நாளைக்கு நீங்கள் ஒரு தந்தையாகி உங்களுடைய பிள்ளைகள் இதே காரியத்தை செய்யுங்கிற போது தான் நாம் அதை உணர்வோம் எப்போதுமே நாம் பட்டால்தான் உணர்வுமே தவிர நாமளே எதுவுமே உணர்வது கிடையாது அதை மாதிரி ஒரு மாணவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது நல்லதில்லை உன்னுடைய எதிர்காலம் வினாகும் உன்னுடைய வாழ்க்கைக்காக சொல்கிறேன் உன் வளமான வாழ்க்கைக்காக சொல்ல வேண்டும் சொல்கிறேன் உன் வளமான வாழ்க்கைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ உணர வேண்டும் மற்ற வந்து உணர்த்தி சொல்லி ஒன்று கேட்க போடுகிறேன் சொல்லி கேட்க நீ சிந்தி நீ நல்லா சிந்தி வாட் இஸ் த லைஃப் நாம் ஃபியூச்சரில் என்ன செய்ய போகிறோம் நாம் என்ன பண்ண போகிறோம் நாம் எப்படி வாழ போகிறோம் எப்படி வாழணும்
என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கற விஷயத்தை நாம் சிந்திச்சு பார்த்து செயல்படு சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்கார் பாட்டில் இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு நல்லா இருக்கணும் பெற்றோர்களை வேதனைப்படுத்தாதீர்கள் பெற்றோர்களுடைய வேதனைப்படுத்துவது என்பது பெற்றோர்களுக்கு வேதனை தரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு சோதனையாக அமைந்துவிடும் பின்னாடி நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லா மாணவர்களும் படிங்க உன்னோடு இருக்கிற மாணவர்களுக்கு படிடாடு நல்ல அறிவுரையை சொல்லுங்கள் அவனும் வாடா டிவி பார்க்கலாம் செல்லு பார்க்கலாம் இப்படின்னு அழைப்பதை விட ஒரு நல்ல நட்பு துணை கிடைக்கணும்னு சொன்னால் நம்முடைய நம்மோடு சேர்ந்திருக்கிற நண்பர்களை நல்வழிப்படுத்துவோமானால் நம்முடைய நட்பு சிறப்பானதாக அமையும் எதிர்காலத்தில் ஒரு ஆபத்து வந்தால் கூட அது பாதுகாப்பாக அமையும் இதை புரிந்து கொண்டு செயல்படும்படி நான் உங்களை கேட்டு வள்ளுவன் குரல் போல் வாழ்க்கையான வாழ்த்தி விடைபெறுகிறேன் வெல்கம் ரஜா வி வில் மீட் நெக்ஸ்ட் இன் த கிளாஸ் வெல்கம் ஓகே பாய்